ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ரேஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு கார்ட்டூன். இந்த கார்ட்டூன் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டான கார்ட்டூன். அதாவது எல்லா பசங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கார்ட்டூன்னா இந்த பவர் ரேஞ்சர்ஸ். இந்த கார்ட்டூன் பார்த்திங்கன்னா எதற்காக பார்த்திங்கன்னா இப்போ டெலிகாஸ்ட் பண்ணப்படுறது இல்லை, அதுக்கப்புறம் இந்த இந்த கார்ட்டூனை பார்த்திங்கன்னா எத்தனை எபிசோட்ஸ் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க, அப்புறம் எத்தனை சீரீஸ் பண்ணியிருக்காங்க போன்ற பல இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் நசீம் அகமது, அண்ட் வெல்கம்ஸ் டு நசீம் கேலக்ஸி. ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1993 ஆகஸ்ட் 23 தான் இதை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டார்டிங்கில் சபன் அப்படின்ற ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா அதை டெலிகாஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் யார் இதை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தான்னு பார்த்தோன்னா பிபிஎஸ் அப்படின்ற கம்பெனி, டிஸ்னியோட கம்பெனி, அவங்க பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. திருப்பி சபன்றவங்க டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாம், டைனோ டெண்டர், மிஸ்ட்ரி ஃபோர்ஸு, அப்புறம் எஸ்பிடி போன்ற பல இதை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் டெலிகாஸ்ட் பண்ணிருந்தாங்க. டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல வெற்றியை பார்த்திங்கன்னா அவங்க பார்த்தாங்க. இது பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இதே போல் 24 சீரீஸ் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஒரு சீசனுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வெற்றியை தேடி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல வெற்றியை அவங்களுக்கு கிடச்சிச்சு. இதில் மட்டுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பணம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா $6 பில்லியன் மணி பார்த்திங்கன்னா இது வழியாக மட்டும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்க பார்த்திங்கன்னா இது மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணலை, அப்புறம் மூவிஸ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அதே பவர் ரேஞ்சர்ஸை வச்சு. அதாவது 3 மூவிஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக 2017 வந்த ஒரு மூவியை பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஹிட்டு. ஒரு வாட்டியும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் கலரான காஸ்டியூம் வச்சுக்கிட்டு ரொம்பவே அழகாக நல்லா ஃபைட் பண்ணுற மாதிரி ரொம்பவே சூப்பராக ஆக்ஷனாக எடுத்திருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அது சின்ன பசங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பை இழுத்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது பிடிச்சி போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அது ஒரு பயங்கரமான ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா யார் டெலிகாஸ்ட் பண்ணால் இந்த பவர் ரேஞ்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் தான் பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. டெலிகாஸ்ட் பண்ணோன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல ரீச் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்னி எஸ்டி பார்த்திங்கன்னா அந்த சேனலை வாங்கிட்டு அவங்க கொஞ்ச நாட்கள் பார்த்திங்கன்னா அவங்க அந்த சேனலில் வாங்கின கொஞ்ச நாட்களில் ஜெட்டிக்ஸ் சேனலில் வாங்கினேன் கொஞ்ச நாட்கள் பார்த்திங்கன்னா நல்லா தான் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்லேயே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போடவே இல்லை அந்த சேனலில். அதுக்கப்புறம் அவங்க ஏன் இல்லை அப்படின்ற ஒரு காரணம் பார்த்திங்கன்னா சரியாக தெரியவே இல்லை. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, வேறு வேறு நாடுகளில் பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது சில நாடுகளில் பார்த்திங்கன்னா இதை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இதை பார்த்திங்கன்னா ஒரு வைலன்ஸான ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இதை பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்தியாவில் ஏன் போடலன்றதுக்கான சரியான காரணம் பார்த்திங்கன்னா தெரியவே இல்லை. நடுவில் கூட சில சேனல்ஸில் பார்த்திங்கன்னா போட்டாங்க, அதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதற்காக ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா இதோட சரியாகவே தெரியலை. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 28 நேஷ்னல் பவர் ரேஞ்சர்ஸ் டே அப்படின்றத பார்த்திங்கன்னா ஆஸ்ப்ரோன்றவங்க பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா ஒரு டேயாகவே மாற்றிட்டாங்க. அதாவது இது ஆகஸ்ட் 28 இந்த பவர் ரேஞ்சர்ஸ் கிரியேட் பண்ண நாள். அந்த நாள் பார்த்திங்கன்னா இதை ஒரு நேஷ்னல் பவர் ரேஞ்சர்ஸ் டேவாகவே மாற்றிட்டாங்க. சில நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை பதிவிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.